ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா என் குறிக்கோள் வந்து எளிதானது அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதல் ஆகும் அப்படின்ட்டு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நம்ம நைட் டைம் வந்து ஸ்கையில் பார்த்தோன்னா அங்கே நமக்கு என்ன தெரியும் ஸ்டார்ஸ் எல்லாமே தெரியும் இல்லையா ஸோ நம்மளோட மூதாதையர்கள் இருக்காங்கள்ல ஆண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ அவங்க வந்து இரவில் அந்த வானத்தில் காணப்பட்ட அந்த பொருட்கள் இருக்கு அதாவது ஸ்டார்ஸ் இந்த மாதிரி ஸோ இதை வந்து கவனித்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஆவணப்படுத்தியிருக்காங்க ஸோ த ஃபீல்ட் ஆஃப் தி ஸ்டடி ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கால்ட் ஆஸ்ட்ரானமி அதாவது பிரபஞ்சத்தினை குறித்த ஆய்வு வந்து வானியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நமக்கு தெரியும் ஸ்கைல வந்து நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு ஆனால் அதில் டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட அந்த ஸ்டார்ஸ் மட்டும்தான் நமக்கு நேக்கடா நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க so universe அப்படிங்கிறதோட definition வந்து சொல்லிருக்காங்க so universe வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும் இல்லையா ஸோ நமக்கு கற்பனை கெட்டாத அளவு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் ஸோ யூனிவர்ஸ் இஸ் காமன்லி டிஃபைன்ட் அஸ் த everything ஆஃப் எவ்ரி திங் தட் எக்ஸிஸ்ட் ஆர் இஸ் நோன் டு எக்ஸிஸ்ட் ஈவன் தோ of ஸ்பேட்டியல் சைஸ் ஆஃப் த still unknown it ஸ்டில் possible to இட் இஸ் பாசிபிள் டு மெஷர் த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக எக்ஸிஸ்ட் ட எக்ஸிஸ்ட் அதாவது உள்ளது இல்லைனா தட் இஸ் நோன் டு எக்ஸிஸ்ட் அதாவது இருப்பதாக அறியப்படும் அனைத்தின் மொத்தம் டோட்டாலிட்டி ஸோ என்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரபஞ்சத்தோட அளவு வந்து நமக்கு தெரியலைனாலும் நம்ம இட் இஸ் பாசிபிள் டு மெஷர் த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அதாவது நம்ம காணக்கூடிய பிரபஞ்சத்தை நம்மால் அளவிட முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த யூனிவர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கேலக்சிஸ் அதாவது விண்மீன் திரட்கள் அப்புறமா கிரகங்கள் பிளானட்ஸ் அப்புறமா ஸ்டார்ஸ் அதாவது நட்சத்திரங்கள் மீட்டோரைட்ஸ் அப்படின்னா விண்கற்கள் சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள்கள் அண்ட் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி அதாவது மற்ற அனைத்து வகையான பொருட்களும் ஆற்றலும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜியோ சென்டிக் தியரி ஸோ ஜியோ சென்டிக் தியரியை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜியோன என்னது எர்த் இல்லையா ஸோ அப்போ சென்டரில் வந்து எர்த்து அதை சுற்றி சன் மூன் நன் பிளானட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜியோ சென்டிக் தியரி அதாவது புவி மைய கோட்பாடு ஓகேவா ஸோ அதான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் செகண்டாக வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல அதை பாருங்கள் எர்த் இஸ் ஸ்பின்னிங் அண்ட் தேட் இஸ் ஒய் சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் அப்பியர் டு கோ அரவுண்ட் த எர்த்து அதாவது எர்த் இருக்குல்லையே இந்த பூமி வந்து சுழல்வதால் தான் அந்த சன் மூன் ஸ்டார் எல்லாமே அதை சுற்றி வர்றது மாதிரி நமக்கு தோன்றுகிறது ஓகேவா ஸோ நைட் டைம் வந்து நம்ம ஸ்கையை பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மின்றது நமக்கு தெரியும் இல்லையா ட்விங்கிளிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆனால் சிலது வந்து என்னென்னா மின்னாது ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தே ஆர் கால்டு பிளானட்ஸ் ஏ யூனிவர்ஸ் வித் எர்த் அட் த சென்டர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜியோ சென்டிக் அப்படின்னா சென்டரில் எர்த்து அதை சுற்றி ஸ்டார்ஸ் மூன்ஸ் பிளானட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகும் ஸோ இதை வந்து சொல்கிறதுக்கு ரெண்டு அப்சர்வேஷன் இருக்குது ஸோ ரெண்டு அப்சர்வேஷனில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எர்த்திலேருந்து எங்கேருந்து பார்த்தாலுமே சன்னு வந்து எர்த்தை வந்து ஒரு நாளைக்கு சுற்றுற மாதிரி நமக்கு தெரியும் ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எர்த்து தான் சென்டரில் இருக்குது சன்னு வந்து அதை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எத்து சீம்ஸ் டு பி அன்மூவிங் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எர்த் பவுண்ட் அப்சர்வர் இட் ஃபீல் ஸ்டேஷ்னரி ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எர்த்து வந்து நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து மூவ் ஆகலை அதாவது எர்த்துலேருந்து பார்க்கும்போது எத்து வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு தான் ஜியோசென்டிக் திய தியரியோட அப்சர்வேஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆ சிவிலைசேஷன் ப்ராக்ரெஸ் த ஏர்லி அஸ்ட்ரானமர்ஸ் ஃபவுண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் செலஸ்டியல் பாடிஸ் ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா நாகரிகம் இல்லையா ஸோ இந்த நாகரிகம் வந்து முன்னேற்றம் அடைந்த போது அஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்கள்ல வானியலாளர்கள் ஸோ இவங்க வந்து அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா விண்ணுலக பொருட்களில் வந்து ரெண்டு வகையான மோஷன் அதாவது இயக்கத்தை வந்து கண்டறிந்ததாக சொல்லியிருக்காங்க வந்து மூன் எடுத்திருக்காங்க ஓகேவா ஸோ இருவகையான இயக்கத்தை கண்டிருந்தன ஃபர்ஸ்ட் வந்து நிலவினை எடுத்துக்கொள்வோம் மூன் ஸோ நிலவு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தினமும் கிழக்கில் உதித்து மேற்கில் வந்து மறைகிறது ஓகேவா டெய்லி வந்து கிழக்கில் கிழக்கில் அப்படின்னா என்னது ஈஸ்டில் வந்து ரைஸ் ஆகி வெஸ்டில் வந்து செட் ஆகுது ஓகேவா கிழக்கில் உதித்து மேற்கில் மறைகிறது ஸோ எனவே வந்து இந்த நிலவு வந்து என்னன்னா இந்த எர்த்து இருக்கு இல்லையா இந்த எர்த்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை என்ற கால அளவில் சுற்றி கொண்டு இருப்பதாக கூறலாம் ஓகேவா ஸோ இந்த மூணு வந்து எத்த வந்து ஒன் டே வந்து சுற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க த மூன் இஸ் அப்பியரிங் இந்த ஸ்கை டுடே நியர் த ஸ்டார் அஸ்வினி ஸோ இன்றைக்கி வந்து அந்த மூன் அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து வேற ஒரு நட்சத்திரம் பக்கத்தில் இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி செவன் டேஸ் ஸோ இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு இருக்கு இல்லையா ஸோ மூணு வந்து திரும்பவும் அந்த அஸ்வினி அந்த நட்சத்திரம் பக்கத்தில் வரும் அதே அதனால் தஸ் எவ்ரி டே மூன் அப்பியர்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூன் வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஸோ இந்த மோஷன் வந்து நமக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது ஓகேவா ஸோ அதனால் ஆரியா தெரியும் ஸோ ஆர்யா வந்து இந்தியன் ஆஸ்ட்ரானமர் ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எர்த் இஸ் பின்னிங் இட் இட்ஸ் ஆக்சிஸ் அதாவது எர்த் வந்து அதோட அச்சில் தான் சுழல்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ வேறு ச ஈஸ்ட்வர்டு மோஷன் ஆஃப் மூன் இந்த செலஸ்டியல் ஸ்பியர் வித் பீரியட் ஆஃப் அபவுட் டுவெண்ட்டி செவன் டேஸ் வி சீன் அஸ் ஆக்சுவல் ஆக்சுவல் மோஷன் ஆஃப் தி செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூன் இருக்குது இல்லையா ஸோ மூன் வந்து தினமும் இருந்து ஈஸ்ட் கிழக்கிலிருந்து மேற்கு அதாவது வெஸ்ட் கிழக்கிலிருந்து வெஸ்ட் வந்து நோக்கி சுழலும் இயக்கத்திற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது அந்த பூமி வந்து அதோட அச்சல வந்து சுத்துது இல்லையா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விண்கோளத்தில் இருபத்தி ஏழு நாட்கள் கொண்டு இந்த ட்வெண்ட்டி செவன் டேஸ்ல வந்து கிழக்கு நோக்கிய இயக்கம் மின்னுலக பொருட்களின் உண்மையான இயக்கமாகும் ஸோ டுவெண்ட்டி செவன் டேஸ் வந்து ஈஸ்ட் ஒரு டேரெக்ஷனை நோக்கி அந்த மூன் வந்து போகிறது வந்து எதோட உண்மையான மோஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது விண்ணுலக பொருட்களின் அந்த உண்மையான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தஸ் த ஜியோ சென்டிக் மாடல் அதை என்னவோ சொல்லுவாங்க அப்படின்னா ஜியோ சென்ட்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜியோ சென்டிக் மாடல் இஸ் ஆல்சோனோனா ஜியோ சென்ட்ரிசம் தேட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ் வித் ஸ்பெரிக்கல் அண்ட் ஸ்பின்னிங் எர்த் அட் த அண்ட் த மூன்ஸ் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் ஆல் ஆர்பிட்ஸ் எர்த் எமர்ஷ்னின் வேரியஸ் கல்ச்சர்ஸ் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சென்டாவில் ஏர்த்து இருக்கும் அதை சுற்றி மற்ற பிளானெட்ஸ் மூல்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகும் அந்த ஒரு கருத்தில் இந்த ஜியோ சென்டிக் மாடலை வந்து எடுத்து வரைக்கிறது ஸோ இன் கிரீஸ் திஸ் மால்வாஸ் புட் ஃபோர்த் பை தி கிரீக் ஃபிலாசஃபர் பிளாட்டோ அண்ட் ஹிஸ் டிசிப்ளின் அரிஸ்டாட்டல் ஸோ கிரீக்கில் வந்து கிரீக் ஃபிலோசஃபரான பிளாட்டோவும் அவரோட மாணவன் அவர் அவரோட சிக்ஷனான அரிஸ்டாட்டிலும் வந்து இந்த ஜியோசென்டிக் தியரை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இட் வாஸ் ஸ்டாண்டர்டைஸ் பை க்ரீன் ரோமன் சாரி கிரேக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன் டாலமியின் செகண்ட் சென்ச்சுரி ஏடி ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது யார் அப்படின்னா தாலமி ஓகேவா ஸ்டாண்டர்டைஸ்னால் வரையறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏ சிம்லர் மாடலே சீன் இந்த சித்தாந்த அஸ்ட்ரானமின் இந்தியா லைக் ஆரியபட்டியம் ஆஃப் ஆரியபட்டா ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஆரியபட்டரோட ஆரியபட்டியம் அப்படிங்கிற ஒரு வானியல் நூலில் இது போன்ற மாதிரி வந்து காணப்படுறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜியோ சென்ட்ரிக் மாடல் Next how moon exhibit faces astronomers in ancient times also observed certain facts. The Purananuru 65 of Sangam literature the poet Kalathaliyar singing in appreciation of Cheraman Peruncheraladhan says. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்டைய காலங்களில் இந்த ஆஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து சில உண்மைகளை வந்து கண்டிருந்தனா ஸோ சங்க இலக்கிய நூலான இந்த புறநானூறு இருக்கு இல்லையா ஸோ அதோட அதில் அந்த சாங் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் அதில் வந்து சேரமான் பெருஞ்சேரலாதன் அப்படிங்கிற ஒரு அரசனை புகழ்ந்து அந்த பொயட் கலத்தலையார் அப்படிங்கிறவர் வந்து பாடியிருக்கார் ஓகேவா ஸோ அவர் என்ன பாடியிருக்கார் அப்படின்னா ஆன் த டே வென் த ஃபுல் மூன் அப்பியர்ஸ் த சன் அண்ட் மூன் லுக் அட் ஈச் வித் பிரைட் லைட் இந்த ஈவினிங் டைம் ஒன் ஸ்பியர் ஹைட்ஸ் பிஹைண்ட் த மவுண்ட்ஸை ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா முழு நிலவு தோன்றும் நாளில் ஆன் த டே வென் த ஃபுல் மூன் அப்பியர்ஸை முழு நிலவு தோன்றும் நாளில் சூரியன் மற்றும் சந்திரண்டு கிளியர் சன் அண்ட் மூன் லுக் லுக்க டீச்சரர் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே தோன்றுகின்றன அத்தகைய மாலை பொழுதில் அவற்றின் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்து நிற்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு ஓகேவா வாணூர்ல A on the full moon day when the sun is setting in the west precisely at the same time moon rises at the east that is both sun and moon are in opposite side likewise when it is waning half moon the moon is rises when it is in uh, midnight and the waxy half moon rises during noon from such observation and modeling ancient astronomers could explain why we have waxing and waning of moon ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதிக்கோங்க இந்த புறநானூர் இருக்கு இல்லையா ஸோ இந்த புறநானூரில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் அந்த பாடல் லைன்ஸ் ஓகேவா ஸோ அந்த பாடலை வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷில் கொடுக்கலாம் ஸோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க யூனிட் எயிட்டுக்கு வந்து மேபி யூஸ் ஆகலாம் உவவு தலைவந்த பெருநாள் அமையத்து இரு சுடர் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க ஸோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து எழுதுறேன் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க உவவுத் தலை வந்த ஓகே உவவுத் தலை வந்த பெருநாள் எழுதியாச்சா உவவுத் தலை வந்த பெருநாள் அமையத்து அமையத்து இரு சுடர் தம் தம்முள் நோக்கி தம் தம்முள் நோக்கி ஒரு சுடர் புன்கண் மாலை மலை மறந்தாங்க ஸோ இது வந்து புறநானூலில் இருக்கிற பாடல் சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி எயிட் ஓகேவா ஸோ இதோட மீனிங் வந்து சொல்லியிருந்தேன் முழு நிலவு தோன்று நாளில் வந்து இந்த சூரியனும் சந்திரனும் ஆகிய இரு சுடரும் ஒன்றுக்கொண்டே ஆப்போசிட் சைடில் இருக்குமா ஓகேவா ஸோ அந்த மாலை பொழுதில் ஒரு சுடர் மலையின் பின் மறைந்திருக்கும் அதோட ஒரு சுடர் வந்து மலையின் பின் வந்து மறைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அதான் ஒரு முழு நிலவு நாளில் சூரியன் மேற்கில் மறையும் அதே நேரத்தில் வந்து நிலவு வந்து என்ன பண்ணும் கிழக்கில் வந்து உதிக்கும் அதாவது மேற்கில் மறையும் அப்படின்னா வெஸ்ட்டில் வந்து செட் ஆகும் அண்ட் மூணு வந்து என்னென்னா ஈஸ்ட்டில் வந்து ரைஸ் ஆகும் ஓகே உதிக்கும் ஸோ அதாவது சூரியனும் நிலவும் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும் ஸோ இதே போலவே தேய்ப்பிரை அப்படிங்கிறது ஓகேவா தேய் பிறையானது நள்ளிரவில் ஸோ லைக்வைஸ் வென் இட் இஸ் வேனிங் ஹாஃப் மூன் The moon is rises when it is midnight. So uh, the, the uh, then the waxing half moon rises during noon. ஸோ மிட் நைட் அப்படின்னா என்னது நள்ளிரவிலோ இல்லையா ஸோ நள்ளிரவில் வந்து தேய்பிறை அதாவது வேனிங் ஹாஃப் மூன் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி வளர்ப்பிறை இருக்கு இல்லையா வேக்சினிங் ஹாஃப் மூன் ஸோ இந்த வளர்ப்பிறை வந்து நடுப்பகலிலும் அதாவது நூன் டைமும் வந்து தோன்றுவதாக சொல்லியிருக்காங்க இத்தகைய இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்சர்வேஷன்ஸ் மூலமாக பண்டைய வானியல் ஆராய்ச்சியாளர்களோட வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை வந்து விளக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அந்த மிட் நைட்டில் வந்து வேனிங் ஹாஃப் மூன் ஸோ வேனிங் ஹாஃப் மூன் அப்படின்னா தேய்பிரை ஓகேவா வேக்சிங் ஹாஃப் மூன் அப்படின்னா வளர்ப்பிறை அது வந்து நடுப்பகலில் வந்து நடக்கும் நியூன் டைம் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ இந்த படத்தை பார்த்துக்கோங்க தேய்பிரை அப்புறமா வந்து என்னது வளர்பிறை வந்து தெரியும் ஃபுல் மூன் நியூ மூன் ஸோ நியூ மூன் அப்படின்னா அமாவாசை அப்புறமா வந்து ஃபுல் மூன் அப்படின்னா பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஸோ இட் இஸ் ப்ராபப்ளி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன் இன் ஆர்டர் ஆஃப் நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன் அண்ட் தென் ஹவு த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் குவார்டர் மூன் அப்பியர் அண்ட் த ஃபேசஸ் இன் பிட்வீன் ஸோ இது வந்து பௌர்ணமி மற்றும் அவா அமாவாசை இருக்கு இல்லையா ஸோ அதன் அடிப்படையாக கொண்டு நிலவின் வளர்ப்பிறை மற்றும் அந்த தேய்ப்பிறை போன நிலைகளை வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ வேக்சிங் அப்படின்னா எனது வளர்ப்பிறை அண்ட் வேனிங் அப்படின்னா தேய்ப்பிறை ஓகேவா நியூ மூன் அப்படின்னா அமாவாசை ஃபுல் மூன் அப்படின்னா எனது ஃபுல் மூன் அப்படின்னா பௌர்ணமி ஓகேவா சன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் லைட் ஸோ சன் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயே தான் நமக்கு என்னது லைட் கிடைக்கிது ஸோ சூரியனே ஒளிக்கு ஆதாரமாகும் சன் லைட் ஃபால் ஆன் த ஸ்பெரிக்கல் இயர்த்தை ஸோ இந்த சூரிய ஒளி வந்து நம்ம பூமி இருக்கு இல்லையா ஸோ அந்த பூமி வந்து ஸ்பெரிக்கல் எர்த் இருக்கு இல்லையா அதாவது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி எர்த்து வந்து ஜியாட் ஷேப்பு ஸோ இந்த சன்லைட் வந்து அந்த பூமியில் பட் விழுகிறது பட் ஒன்லி ஆன் தி சைடு ஃபேஸிங் சன் ஸோ சன்னை பார்த்துருக்க இடத்துல மட்டும்தான் சன்லைட்டு என்னது படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற பிளேஸ் வந்து எப்படி இருக்கும் டார்க்காக இருக்கும் ஓகேவா த ஆப்போசிட் சைட் ஆஃப் தி அர்த் இஸ் வித்தவுட் சன்லைட் ஸோ அந்த ஆப்போசிட் சைடில் வந்து சன்லைட் இருக்காது அஸ்ட் எர்த் ஸ்பின்ஸ் டே அண்ட் நைட் ஃபாலோஸ் அஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி எர்த் அப்பியா பிஃபோர் த சன் ஸோ எர்த்து வந்து சுழல் சுழல்கிறது இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த எர்த்தோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து அந்த சன்னுக்கு முன்னாடி வந்து வரும் அதனால தான் டே அண்ட் நைட் வந்து வருது ஓகேவா ஸோ இங்கே வந்து டே டைமில் இன்னொரு கண்ட்ரியில் நைட் டைமாக இருக்குது ஸோ அது வந்து இந்த ரெவல்யூஷனால தான் தட் இஸ் அட் ஆல் டைம்ஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் எர்த் இஸ் இலிமினேட்டட் பை சன் அண்ட் ஒன் ஹாஃப் இஸ் டார்க்னஸ் அதுதான் வந்து எர்த்தோட பகுதி வந்து சன்னால் இலிமினேட் ஆகிருக்கும் இன்னொரு பகுதி வந்து டார்க்காக இருக்கும் லைக் வைஸ் அட் ஆல் டைம்ஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் எ மூன் இஸ் இலிமினேட்டட் பை சன் அண்ட் ஆப்போசிட் சைடு இஸ் ஷ்ரவுட்டிங் டார்க்னஸ் அதே மாதிரி மூணோட ஒரு ஹாஃப் மட்டும்தான் சன் வந்து இலிமினேட் ஆகிருக்கும் அதாவது லைட் வந்து படும் இன்னொரு ஹாஃபில் வந்து டார்க்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ ஷோன் இந்த எபோடாகிராம் இந்த மூன் ஈஸ் பொசிஷன் பிட்வீன் எர்த் அண்ட் சன் ஸோ எர்த் அண்ட் சன்னுக்கு இடையில வந்து இந்த மூன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வெந்த மூணு பொசிஷன் பிட்வீன் இந்த எர்த் அண்ட் சன் அதாவது அந்த மேலே ஒரு படம் கொடுத்துருந்தாங்களே ஸோ அந்த படத்தில் வந்து ஸோ அந்த படத்தை பார்த்துக்கோங்க இங்கே வந்து சூரிய ஒளி இருக்குது சன்லைட் ஸோ இங்கே வந்து எர்த் இருக்கு ஓகேவா ஸோ அதுக்கு இடையில வந்து எர்த்துக்கும் அந்த சூரியனுக்கும் இடையில வந்து என்ன அந்த மூன் இருந்துச்சு அப்படின்னா நோட்டீஸ் ஆல் த இலிமினேட்டட் பார்ட் ஆஃப் த மூன் இஸ் எவே ஃப்ரம் தி இர்த் ஸோ அந்த மூனோட அந்த லைட் பட்ட பகுதி வந்து பூமியிலேருந்து தொலைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹென்ஸ் வீ கெனாட் சி எனி பார்ட் ஆஃப் த இலுமினேட் சைட் ஆஃப் த மூன் ஸோ அதனால் அந்த மூனோட அந்த லைட் பெற்றிருக்கும் இல்லையா அந்த அந்த பார்ட் வந்து நமக்கு தெரியாது ஓன்லி த டார்க் சைட் ஆஃப் த மூன் இஸ் டூவர்ஸ் எட் ஸோ அதோட டார்க் சைடு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வென் த மூன் இஸ் இன் திஸ் பொசிஷன் வீ ஹாவ் நியூ மூன் ஸோ இந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நியூ மூன் அதாவது அமாவாசை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் நவு லுக் அட் த மூன் வென் இட் இஸ் பிஹைண்ட் த எர்த்து ஸோ இப்போ வந்து பூமிக்கு பின்னாடி வந்து இந்த நிலவு இருந்துச்சு மூன் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோட போர்ஷன் ஆஃப் த மூன் எலிமினேட்டட் பை த சன் இஸ் டோட்டலி டூ வர்ஸே ஏர்த்தேன் ஸோ இந்த மூனில் வந்து லைட் பட்ட இடம் வந்து அந்த எலுமினேட் ஆன இடம் வந்து அப்படியே வந்து எர்த்துக்கு வந்து தெரியும் ஸோ அந்த டார்க் சைடு வந்து எர்த்த எர்த்துலேருந்து தூ தொலைவில் இருக்கும் தூரத்தில் இருக்கும் ஸோ இதில் இந்த என்ன தெரியும் அப்படின்னா இந்த மூன் வில் அப்பியர் டு பி ரவுண்ட் இந்த த ஸ்கை ஸோ நமக்கு வந்து பௌர்ணமியாக தெரியும் இல்லையா ஃபுல் மூன்ஸ் அதான் இது ஓகேவா ஸோ ஃபுல் மூன் டைம் வந்து அந்த மூன் இருக்கு இல்லையா ஸோ மூன் வந்து எத்துக்க பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூ மூன் அதாவது அமாவாசை டைம்ல வந்து எத்துக்க முன்னாடி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சூரியன் அப்புறமா பூமி அப்புறமா நிலவு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நைன்டி டிகிரி அந்த ட்ராயங்கில் அந்த டிகிரி ஆங்கில் இருந்தால் நமக்கு வந்து மூன் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ மூன் ஃபேஸிங் எர்த் வி வில் சீ ஹாஃப் இஃப் இட் எலுமினேட்டர் அண்ட் ஹாஃப் இஸ் டார்க் ஓகே ஸோ அந்த படம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த படத்தில் வச்சு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நைன்டி டிகிரியில் இருக்கும்போது அந்த பூமியை இருக்கிற அந்த நிலவு இருக்கு இல்லையா ஸோ அதை நம்ம கண்ணால் பார்க்கும்போது அதோட ஹாஃப் போர்ஷன் அதாவது அரே பகுதி வந்து இலுமினேட்டாக இருக்கும் இன்னொரு ஹாஃப் போர் போர்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டார்க்காக இருக்கும் ஸோ இதனால் வந்து நிலவு அரை நிலவாக தோன்றும் சரியா ஸோ இதனால் இந்த மூணு வந்து எப்படி தெரியும் ஹாஃப் மூணாக வந்து நமக்கு தெரியும் ஓகேவா அரை நிலவாக நமக்கு தோன்றும் தேய்ப்பிரை காலத்தின் போது அரை நிலவு முதல் கால பகுதி என அழைக்கப்படுகிறது அதாவது இந்த ஹாஃப் மூன் இருக்கு இல்லையா இந்த ஹாஃப் மூன் டூரிங் தி வேக்சிங் பீரியட் ஸோ சாரி அதில் வந்து தமிழில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேக்சிங் பீரியட் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் வளர்ப்புறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் தமிழ்ல வந்து இந்த கொஸ்டின் அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா த ஹாஃப் மூன் டூரிங் தி வேக்சிங் பீரியட் இஸ் கால்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹாஃப் மூன் டூரிங் தி வேக்சிங் பீரியட் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அதாவது இந்த வளர்ப்பிறை காலத்தின் போது இந்த அறிநிலையை வந்து முதல் கால் பகுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் குவார்ட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழில் அங்கே தேய்ப்பிறன் இருக்குது பட் அது வந்து வேக்சிங் அப்படின்னா வளர்ப்பிறை தான் வேனிங் அப்படின்னா தேய்ப்பிறை ஓகே அது ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கே வளர்ப்பிற தான் வரும் ஓகே

இந்த வேர்டு கிப்பர்ஸ் அதாவது கிப்பர்ஸ் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு த ஃபேஸஸ் வே த மூன் இஸ் மோர் தேன் ஹாஃப் இலிமினேட்டட் ஸோ கிப்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த மூணு இருக்கு இல்லையா ஸோ மூணு வந்து அரை வட்டத்திற்கு மேல் ஒளிரும் கட்டங்களை குறிக்கிறது ஹாஃப் தேன் எலுமினேட்டடாக இருந்துச்சுன்னா அது கிப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லெஸ் தேன் ஹாஃப் எலிமினேட்டடாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிரெஸண்ட் அதாவது பிறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வே வேக்சிங் எசன்ஷியலி மீன்ஸ் க்ரோயிங் ஸோ வேக்சிங் அப்படின்னா நான் சொன்னேன் வளர்ப்புறேன்னு சொன்னேன் இல்லையா அதாவது வளர்தல் அப்படின்ட்டு ஒரு எக்ஸா எக்ஸ்பாண்டிங் இன் இலுமினேஷன் இல்லைனா அந்த ஒலி வந்து அதிகரித்தே கொண்டு வருகிறது அப்படின்னு மீனிங் அண்ட் வேனிங் இருக்கு இல்லையா ஸோ வேனிங் அப்படின்னா தேய்ப்பிறை ஸோ இட் மீன்ஸ் ஸ்ட்ரிங்கிங் அதாவது தேஞ்சிட்டே வர்றது ஓகேவா அந்த இலுமினேஷன் அந்த ஒலி வந்து கம்மியாயிட்டே வருது அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஐ திங்க் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க வேக்சிங் அண்ட் வேனிங்காலும் டிஃப்ரெண்ட் வேக்சிங் அப்படின்னா வளர்ப்பிறை வேனிங் வந்து என்னென்னா தேய்ப்பு ஓகேவா ஸோ எபி சைக்கிள் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மோர்ஓவல் இந்த லெசன் வந்து ரொம்பவே பெரிய லெசன் ஸோ லைட்லி வந்து கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ